உன்னால் முடியும் போடா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. காரைக்குடியில் தீபாவளியை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டணன் நகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் காரைக்குடி காஸ்மா சரிமா சங்கத்தின் சார்பில் முத்துப்பட்டணம் 11வது வார்டைச் சேர்ந்த 25 ஆண் மற்றும் பெண் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் கிளப்பின் சார்பாக 2வது சேவை திட்டமாக வாரம் ஒரு நாள் ஆண்டு முழுவதும் அன்னதான திட்டத்தின் கீழ் 9வது வாரமாக லயன் முனீஸ்வரன் தாயார் புஷ்பம் அம்மாள் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் காரைக்குடி காஸ்மாஸ் லயன்ஸ் கிளப் தலைவர் ஆரோக்கியசாமி, செயலாளர் ஸ்டீபன் ராபர்ட் கிளைம், பொருளாளர் முத்தமிழரசன், புத்தாடைகள் வழங்கிய லயன் மாணிக்கம் மற்றும் லயன் லேடி புவனேஸ்வரி, மதிய உணவு வழங்கிய லயன் முனீஸ்வரன், லயன் லேடி ஜெனீலா செல்வராணி மற்றும் உரள் இயற்கை அங்காடி பாலமுரளி கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசத்தின் நம்பிக்கை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்தமிழரசன்.